வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் நம்ம சிடி ஸ்கேனில் கொராட்ஸ் கிரேடிங்னு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொராட்ஸ் அப்படின்னா COVID-19 ரிப்போர்ட்டிங் அண்ட் டேட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதோட விளக்கம். இந்த ஸ்கோர் வந்து யூஸ்வலாக 1-6 வரைக்கும் கொடுத்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கொராட்ஸ் 1 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது ஒரு நார்மல் சிடி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபைண்டிங் இருந்துச்சுனாலும் அது வந்து நான் இன்ஃபெக்ஷியஸ் ஈட்டியாலஜினால தான் இருக்கும். அதாவது தொற்று நோய், COVID-19 இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸா போன்ற தொற்று நோயினால் ஏற்பட்ட ஃபைண்டிங் கிடையாது, வேறு ஏதாவது காரணத்தினால வந்தக்கூடிய ஃபைண்டிங் அப்படிங்கிறதான் கொராட்ஸ் 1-ஓட அர்த்தம். சரிங்களா. ஸோ கொராட்ஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து COVID-19 கண்டிப்பாக கிடையாது, பட் COVID-19 இல்லாமல் வேறு ஏதாவது தொற்று நோய், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற தொற்று நோயினால் வந்த ஃபைண்டிங் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா. இப்போ கொராட்ஸ் 3 வந்துருச்சு அப்படின்னா ஸோ அது COVID-19 இல்லை COVID-19 இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து நம்ம PCR, மற்ற டெஸ்ட்டு, மற்ற பேஷண்ட்டோட சிம்டம்ஸு அதை வச்சு தான் வந்து அவன் நம்ம கோரிலேட் பண்ணி அது COVID-19 இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ கொராட்ஸ் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து COVID-19 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். கொராட்ஸ் 5 அப்படின்னா ஹைலி சஸ்பீஷியஸ் ஆஃப் COVID-19, அதாவது இது COVID-19 தான் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, இது கண்டிப்பாக COVID-19 தான் இருக்கும் அப்படிங்கிற 90% COVID-19 தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கொராட்ஸ் 5. கொராட்ஸ் 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா RT-PCR ப்ரூவன் கேஸ் ஆஃப் COVID-19. நீங்கள் அதாவது இப்போ வந்து நீங்கள் டைரெக்டாக சிடி ஸ்கேன் தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கீங்க, வேறு எந்த டெஸ்ட்டுமே பண்ணாமல் போய் சிடி ஸ்கேன் எடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு கொராட்ஸ் 6 வரதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியில் போய் ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துகிட்டு COVID-PCR பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சிடி ஸ்கேன் எடுத்து எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு நான் டெஸ்ட் எடுத்தேன் எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னிங்கன்னா அப்போ கொடுக்குற கேஸ் அப்போ ரிப்போர்ட் பண்ணும்போது மட்டும்தான் கொராட்ஸ் 6 கொடுக்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்வாப் பாசிட்டிவ் வந்த கேஸ் தான் வந்து கொராட்ஸுக்கு வந்து கொடுக்க முடியுமே, கொராட்ஸ் 6 கொடுக்க முடியுமே தவிர மற்ற டைமில் கொராட்ஸ் 5 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த கொராட்ஸ் வந்து 5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவியாரிட்டிக்கும் கொராட்ஸ் 5க்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இப்போ கொராட்ஸ் 5 இருக்கே அதனால் வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தி பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா 2 ஸ்கோர் இருக்கவங்களுக்கும் கொராட்ஸ் 5 இருக்கும், 25 ஸ்கோர் இருக்கவங்களுக்கும் கொராட்ஸ் 5 இருக்கும். ஸோ அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா கொராட்ஸ் 5 அப்படின்னா அந்த ஃபைண்டிங்ஸ் வந்து COVID-19 டிப்பிக்கலாக, இது COVID-19 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த கொராட்ஸ் 4 அண்ட் 5. ஸோ கொராட்ஸ் 4 கொராட்ஸ் ஸ்கோரிங்க்கும் அந்த சிவியாரிட்டிக்கும் நமக்கு பெரிய சம்பந்தம் கிடையாது. ஸோ PCR ப்ரூவன் கேஸ் அப்படின்னா அது கொராட்ஸ் 6 தான். ஸோ மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிடி சிவியாரிட்டி ஸ்கோர் தான் வந்து அவங்க எந்த அளவுக்கு டிசீஸ் வந்து ஒஸ்ட்டாக இருக்குது, ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறதை தவிர இந்த கொராட்ஸ் ஸ்கோருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இதில் கொராட்ஸ் 0ங்கிறது ஒன்று இருக்குது, அது நீங்கள் ரிப்போர்ட்டிங்கில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ரிப்போர்ட்டிங் ஃபிலிம்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை, இதை வச்சு நம்ம கிரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் வந்து கொராட்ஸ் 0ங்கிறது கொடுப்பாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா ஸோ பேஷண்ட் வந்து மூவ் ஆயிருந்தாலோ வேறு ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்னாலேயோ வந்து உங்களுக்கு அந்த அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட் சிடி எடுத்துகிட்டு தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்களே தவிர கொராட்ஸ் 0ங்கிற ரிப்போர்ட் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஆல்ரெடி சிடி ஸ்கேன் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். நன்றி, வணக்கம்.